ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க, பிரெயின் ஃப்ரை தாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா அது சூடானவுடனே நான் ரெண்டு பிரெயின் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டுங்க. அது வேகும்போது அந்த பேட்ஸ்மெல் எல்லாம் போய் அந்த வேஸ்டெல்லாம் வந்துடும். பாருங்கள், பிரெயின் நல்லா வெந்துருச்சு 10 நிமிஷம். இது நாம் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் இந்த ரெண்டு பிரெயினையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கோங்கங்க. இதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கங்க. கடலை மாவு வந்து நல்லா அது கூட கோட்டாகி பைண்ட் ஆகும், நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பிரெயின் வந்து சாஃப்டாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், மேலாப்பில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக அந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடியில் நல்லா முறுகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு அதே மாதிரி முறுகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5-7 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்குங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கார்னிஷ்க்காக நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கிறோம். அவ்வளோதாங்க, பிரெயின் ஃப்ரை ரெடி. சாஃப்டான பிரெயின் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.